வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அருண் பிரசாத் மோகன். இது ஒரு சின்ன வீடியோ தான். ஆக்சுவலாக நாளைக்கு அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 29 நகராட்சிகளை மாநகராட்சியாக அது உயர்த்துறதா தெரிய வந்திருக்கு. நாளைக்கு சட்டசபையில் இதை அறிவிக்கிறதா கேள்விப்படுறோம். அதில் வந்து ஒரு 4 நகராட்சிகள் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்குள்ளே வருது. அது என்னன்னு பார்த்துருவோம். முன்னாடி நகராட்சிக்கும் ஒரு மாநகராட்சிக்கும் அதாவது கார்பரேஷனுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து டெக்னிக்கலாக விளக்க வேண்டியதில்லை. அது வந்து நம்ம நார்மலாக பார்க்கும்போதே நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஒரு கார்பரேஷன் லிமிட்குள்ளே நீங்கள் இருக்கும்போது அங்கே இருக்கிற ரோட்ஸ், அங்கே இருக்கிற பாத்வேஸ், அங்கே இருக்கிற பார்க்ஸ், அங்கே இருக்கிற பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸோட குவாலிட்டிக்கும் ஒரு முனிசிபாலிட்டி லெவலில் இருக்கிற ஒரு இடத்தோட குவாலிட்டிக்கும் ஒரு பஞ்சாயத்து லெவலில் இருக்கிற ஒரு இடத்தோட குவாலிட்டிக்கும் நிறைய டிஃப்ரென்ஷியேஷன் வந்து ஈஸியாக கண்ணில் பார்த்தாலே தெரியும். அப்படி தான் நம்ம சிஸ்டம் வந்து இருக்குது. எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் குட். என்னென்னா நாளைக்கு சட்டசபையில் இதை அறிவிச்சிட்டாங்கிற பட்சத்தில் ஒரு 4 நகராட்சி மாநகராட்சியாக அப்கிரேட் ஆகும் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்குள்ளே இருக்கிறதுல. அது என்னென்ன இடம் அப்படின்னு பார்க்கும்போது காரமடை, கூடலூர், கருமத்தம்பட்டி அண்ட் மதுக்கரை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் லாட்.